அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஜீன்ஸ் நம்ம பிறக்கும் பொழுது பர்ஃபெக்டாக இருந்து பியூரிஃபைடாக இருந்து காலப்போக்கில் அது கெடும் பொழுது அதை சரி செய்வதற்கும் நமக்கு யோகா ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து ஒரு ஃபால்ட்டி ஜீன்ஸ் நம்மள்கிட்ட அமைந்திருந்தால் அதை பர்ஃபெக்ட் பண்றதுக்கும் யோகி பிராக்டிசஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்குறோம். அப்ப அது அதனுடைய காசஸ் என்ன, எப்படி ரெமெடி பண்ணிக்கலாம், பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது எல்லாம் பார்த்தோம். இப்ப கடைசியா ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புறேன். அதாவது இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது மரபு வழி பண்புகள். இந்த மரபு வழி பண்புகளை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து திருமூலர். மரபு வழி பண்புகள்ல குறிப்பா கருத்தரிப்பதிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும் வரை எப்படியெல்லாம் அமையும் அப்படிங்கிறத ஒரு 41 பாட்டுகள்ல அவர் சொல்றார், செய்யுள்கள்ல திருமூலர் சொல்றார். இத நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா, கிரிகோர் மேண்டல் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், அவரு கண்டுபிடிச்சதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா திருமூலர் என்ன சொன்னாரோ அதை தான் அவரும் சொல்லியிருப்பார். அப்ப திருமூலர் இவரு ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு முன்னாலேயே அந்த மேண்டல் கண்டுபிடிச்சத பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய திருமூலர் கண்டுபிடிச்சார். 41 பாட்டுகள்ல கண்டுபிடிச்சு அந்த வழி தோன்றர்கள் தான் பாத்தீங்கன்னா திருமூலர், அதனுடைய சாரம் தான் திருக்குறளா மாறிச்சு. அதை எளிமைப்படுத்தியவர் தான் வள்ளலார். வள்ளலாருடைய பாடல்களையும் எளிமைப்படுத்தியவர் தான் வேதாத்திரியவர். அப்ப இந்த வேதாத்திரியவர்கள் அந்த வழித்தோன்றலில் வந்தவர் அவர். அப்ப வேதாத்திரி என்ன சொல்றாரு, இத கருமையம் அப்படிங்கிறாரு. ஜெனட்டிக் சென்டர்ல கருமையம் அப்படின்னு சொல்றாரு. பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரால் பாடி, காசல் பாடி இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜெனட்டிக் சென்டர், கருமையம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இதே வேதாத்திரி என்ன சொல்றார், நெஞ்சம், உள்ளம், கருமையம், ஆன்மா, எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, எல்லா பொருளுமே இந்த ஜெனட்டிக் இந்த கருமயம் தான் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அவருடைய கான்செப்ட்ல நம்ம பார்க்க போனா திருமூலருடைய பாடல்களை நம்ம கணக்குல வச்சுக்கிட்டோம்னா இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மரபு வழியாகவே நல்ல ஜீன்ஸ் வந்தா நம்மளும் அதை அப்படியே சஸ்டைன் பண்ணோம்னா, நல்ல குவாலிட்டிஸை சஸ்டைன் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைதான் நம்மளை திருத்திக் கொள்வதற்கு இந்த சுற்றுச்சூழல் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்ப அனுராதா கேட்ட மாதிரி இது வந்து 50-50% வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் பொருந்தும். ஆனால் இதுக்கு மதருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல்,
ஏன்னா அந்த கருவறையில் அந்த குழந்தையை சுமக்கக்கூடியவர்கள் அந்த தாய். அப்ப அந்த தாய், அதனாலதான் தாய்மையை நம்ம அதிகமா போட்டுகிறோம். ரெண்டு பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தா கூட அந்த கருத்தரிக்கின்ற பொழுது அந்த ரெண்டு பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. அதற்கு பிறகு பிரெக்னண்டா இருக்கிற டயத்துல அந்த பிரெக்னன்ட் விமன் வந்து ரொம்ப 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 கான்சியஸா இருக்கணும். அதுக்குதான் யோகிக் ப்ராக்டிசஸ் அந்த பிரெக்னன்சி டயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இந்த சூப்பர் ஃபுட் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து இப்ப சூப்பர் ஃபுட் இவ்வளவு நான் காமிச்சினேன், அதை நீங்க அவ்வளவையும் ஒரே நாள்ல எடுத்துக்கணும்னு இல்லை, ஒரு நாலஞ்சு ஐட்டம் ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்ப இப்ப எதுக்கு நான் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை தாய் வயிற்றில் வளரும் பொழுது ஒரு நல்ல சூழல் இருக்க வேண்டும். மூப்புற்றே பின்னாளில் ஆமெல்லாம் உள்ளவே அப்படின்னு திருமூலர் சொல்றார். மூப்புற்றே பின்னாளில் யாமெல்லாம் உள்ளவே அப்படின்னு சொல்றார். அதனுடைய கருத்து, அந்த பாடலினுடைய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது எல்லா விதமான இன்ப துன்பங்களை உணரக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த இன்ப துன்பங்களை உணர்ந்த அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த உணர்வுகளை அந்த எண்ணங்களை மேம்படுத்தி கொள்ளும், வளர்த்து கொள்ளும், செழுமைப்படுத்தி கொள்ளும், வளப்படுத்தி கொள்ளும், வளர்த்து கொள்ளும் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்ப அந்த இன்ப துன்பங்கள் அந்த உணர்வுகள் நல்ல விதத்துல அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையினுடைய எண்ணமும் நாளாக பிறந்த பிறகு நல்லவை நல்லவற்றையே கடைபிடிக்கும். உள்ள ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, பிரெக்னன்சி டயத்துல பிரச்சனைகள் வந்தால் அந்த குழந்தையினுடைய எண்ணம் பிறகு மாறுபடுவதற்கு சான்சஸ் இருக்கு. அதனால அதுதான் நம்ம மகாபாரதத்துல கூட பாக்குறோம், குந்தியும் அந்த இவங்களோட அம்மா கௌரவர்களுடைய அம்மா இவங்க ரெண்டு பேரும் காந்தாரி, இந்த ரெண்டு பேரும் ஒரே டயத்துல பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த அம்மா பிரெக்னண்டா இருக்குன்னு தெரியும், இந்த அம்மா பிரெக்னண்டா இருக்குன்னு தெரியும். இதுல அந்த காந்தாரி என்ன பண்றா, எப்பறா இந்த குந்தி வந்து பிரெக்னன்ட் ஆனா அப்படின்னு அவ மேல இருக்கக்கூடிய ஜலசினஸ்ல ஜலஸ்தா தன்னுடைய பிரெக்னண்டா இருக்கக்கூடிய குழந்தைங்கிறத பார்க்காம தான் வயிற்றுல உலக்கையால அடிச்சுக்கிட்டாலும், அதாவது அவன் நல்லா இருக்கிறது இவளுக்கு பொறுக்கலையா. அப்ப அந்த குழந்தை, அப்ப இந்த மனநிலை அந்த குழந்தைகளை எப்படி பாதிக்குது பாருங்க. இதே குந்தியினுடைய குழந்தைகள் பாண்டவர்களாக வளர்கிறார்கள், நல்லவங்களா இருக்காங்க. அதே காந்தாரி வயிற்றில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் எல்லாம் கௌரவர்களாக பிறக்கிறார்கள், கௌரவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை முறை நல்லது முக்கியம்னு பாருங்க. இப்ப ரீசண்டா ஒரு இப்ப சூசைட் பண்ணிக்கிறவங்கலாம் உங்களுக்கு தெரியும், நல்லாதான் இருந்திருப்பான் அந்த பையன். ஒரு 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 கேஸ், ஒரு நல்ல ஃபேமிலி, பையன் வந்து
21 இயர் வரைக்கும் நல்லா இருந்தான், நல்லா படிப்பான், நல்லா ஆக்டிவா இருப்பான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், இவன் மாதிரி ஒரு பையன் உண்டான்ற அளவுக்கு வளர்ந்தான். திடீர்னு 24 இயர்ஸ்ல அவன் சூசைட் பண்ணி, பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வருத்தம், எப்படா இப்படி இப்படி எல்லாம் வராது, அவன் நல்லா தானே இருந்தான், எந்த ஒரு லெட்டர் கூட எழுதி வைக்காம செத்துட்டானு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்றாங்க, ஏன் இந்த பையன் இப்படி ஆனான் அப்படிங்கிறப்போ அவரு பல இதையெல்லாம் அசஸ் பண்ணி இந்த பேரண்ட்ஸை பல கேள்விகள்லாம் கேட்டு கடைசியா அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். இதனாலதான் இந்த ரீசன் தான் அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு. அது என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாக்குறாரு. அப்ப பழைய ரெக்கார்டெல்லாம் புரட்டி பாக்குறப்போ செப்டம்பர் 3 அப்படிங்கறது ஒரு முக்கியமான, அவனுடைய சூசைடுக்கு ஒரு முக்கியமான காரணமா வச்சுக்கிறாரு. அப்ப செப்டம்பர் 3 என்ன நடந்தது, அவன் பிறக்கிறதுக்கு முன்னால அப்படின்னு பாக்குறப்போ அந்த செப்டம்பர் 3 இவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய், அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் போய், இந்த குழந்தை எங்களுக்கு இப்ப வேண்டாம், நாங்க இந்த கலைக்க விரும்புறோம் அப்படின்னு கன்சல்ட் பண்றாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, இதெல்லாம் குழந்தை இப்ப நான் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்கு, நீங்க இந்த எண்ணத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இவங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வந்துட்டு அன்னைக்கு முழுக்க இதே பேச்சுதான் அந்த வீட்டுல அவங்கள்ட்ட, ஏன் இப்படி, ஏன் இதை கலைக்க முடியல, என்ன இது இப்ப தேவையா அப்படி இப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ண, அந்த அதே செப்டம்பர் 3 அவன் நல்லா வளர்ந்து ஆளான பிறகு எந்த டேட்ல இவங்க வந்து அந்த டாக்டரை பார்த்து கலைச்சிடுங்கன்னு சொன்னாங்களோ அந்த டேட்லயே அவன் தூக்கு போட்டு இறந்துட்டான். அப்ப நம்முடைய மனநிலைக்கு ஏற்பதான் நம்முடைய குழந்தைகள் இருக்கு. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா, நம்முடைய லைஃப் ஸ்டைல் நல்லாக இருந்தால் நம்முடைய ஜீன்ஸ் நன்றாக இருக்கும். நம்முடைய ஜீன்ஸ்ல ஃபால்ட் இருக்கும் பொழுது அது குழந்தைகளையும் பாதிக்கும். அப்ப அதத்தான் திருமூலர் கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, வயிற்றில் வளர்கின்ற அந்த கரு என்ன உணர்வுகளை பெறுகிறதோ அதுவே பிறந்த பிறகு எண்ணங்களாக மாறி அவை மேம்படுத்தப்படும், வலுப்படுத்தப்படும். அது நல்லதோ கெட்டதோ வலுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம அந்த எண்ணங்கள் வலுப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும். இதுல இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இது வந்து அவசியமா இருக்கலாம், அவசியப்படாம இருக்கலாம். இந்த கல்யாணம் ஆகாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்ட படிக்கிறாங்க, இந்த காமாட்சி, ஷாலினி, நவீதா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், முத்துராமலிங்கம், ராம் திலக், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவர்களெல்லாம் இந்த கருத்துக்களை பதிந்து வைத்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சிறப்பான எண்ணங்களாக வலுப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மரபு அணுக்களை, பண்புகளை, அந்த ஜீன்ஸை செழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக யோக பயிற்சிகளையும், நல்ல தூக்கத்தையும், தேவையான தூக்கத்தையும், நல்ல உணவு பழக்க வழக்கங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.
Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you very much, sir. Sir, மிக்க நன்றி சார். Thank you, sir. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you, sir. Thank you, Srinivas. Thank you, sir. Thank you, sir. Thank you.